மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்த ரசிகர்கள், ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்த ஒரு தருணம் இப்ப நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்காங்க யூடியூப்ல. என்ன சீரியல் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. சன் டிவில 9:00 ஸ்லாட்ல போயிட்டு இருக்க நம்ம சிங்க பெண்ணே சீரியல். இதுல நம்ம எல்லாருமே ரொம்ப மாசமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அன்புதான் வந்து அழகன் அப்படின்ற உண்மை அனந்திக்கு தெரியணும். அந்த தருணம் எப்படி நமக்கு காட்ட போறாங்க, விஷுவலைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்துக்காக தான் பல மாதங்களா காத்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த ட்ரூத் ரிவீல வைங்க அப்படின்லாம் கெஞ்சி இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ். ஸோ அதுக்கான ஒரு மொமெண்டா ஒரு 2 days பேக்கே ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரூத் ரிவீல் ஆகிற மாதிரி. இன்னைக்கு எபிசோட்ல தான் அந்த தருணம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு நமக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டே ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனந்திக்கு உண்மை தெரிஞ்சு அன்பை வந்து அந்த பஸ்ல வழி மறிச்சு வந்து கேக்குறாங்க, அழக இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொன்னதுமே ஒரே ஒரு அற விடுறாங்க படிச்சுன்னு, அப்பா என்ன அடி அப்படின்னு இருந்துச்சு. சோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ப்ரிவியூ வீடியோவுமே பார்த்தோம். சோ வேற லெவல் கூஸ் பம் மொமெண்ட் தான். அந்த செயின்ல அவங்களுடைய போட்டோஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு காமிக்கிறாங்க. நீ தான் அழகன்னு ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. நீ தான் அழகன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை ஏத்துக்காம இருந்திருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேள்வியை கேக்குறாங்க. சோ ரெண்டு பேருடைய அந்த ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் எல்லாம் வேற லெவல் ஹை பிட்ச்ல இருக்கு. அன்பு வந்து எப்படியும் ஆனந்திக்கு இந்த ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தால தான் ஊரை விட்டே வெளியே போறாரு. பட் இப்போ வந்து அவர் நினைச்சது அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. ஆனந்திக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. சோ இதெல்லாம் மகேஷுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுது அப்படின்றது சுத்தமா கணிக்க முடியல. ஆல்ரெடி மகேஷ் வந்து செம்ம கோபமா எப்படி சொல்றது அவங்களுக்கு அகைன்ஸ்டா மாறுற மாதிரி ஸ்டோரியை மூவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்மே தோணுது. சோ எதுனாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் இன்னைக்கு வந்து இருக்கு. சட்டையை பிடிச்சி கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அன்போடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, ஹக் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஈவன் அந்த 9:00 ஸ்லாட்ல ரொம்ப நாளாக 8:00 ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சீரியலாக இருந்தாங்க. பட் 9:00 வந்த பிறகு அப்பப்போ தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தாங்க தமிழ்நாட்டில். இப்போ ரீசெண்டாக வந்து கயல் சீரியல் தான் நம்பர் 1 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வராங்க. ஸோ இந்த ட்ராக் சிங்கப்பின்னவை ஒன்ஸ் அகைன் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் அதே ஸ்லாட் தான் செம்ம ஸ்ட்ராங்கான ஸ்லாட்டு 9:00 ஸ்லாட்டு. மற்ற சேனல்ஸ்லையுமே அந்த ஸ்லாட் சீரியல்ஸ் தான் நம்பர் 1 சீரியலாக இருக்குது அந்தந்த சேனல்ஸில். ஸோ பார்க்கலாம் இதனால மற்ற சேனல்ஸ் டிஆர்பி எந்த அளவுக்கு பாதிக்குது. அண்ட் ஈவன் கார்த்திகை தீபமே லாஸ்ட் வீக் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. நியூ வெர்ஷன் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அங்க சிறகடிக்க ஆசை அவங்க வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வராங்க. சோ இந்த டிஆர்பி இந்த வாரம் ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் வர அந்த தேர்ஸ்டே டிஆர்பில நமக்கு எல்லாமே தெரிய வரும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த தருணத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.